பேக் டு லேசி போனர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னா ரெவ்லானோட ஒன் ஸ்டெப் வால்யூமைசர். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணி வால்யூமைஸ்டாக காட்டும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் லுக்கும் கொடுக்கும். நம்மளோட சவுத் இண்டியன் டெக்ஸ்சருக்கு இது, ஹேர் டெக்ஸ்சருக்கு இது எந்த அளவுக்கு சூட் ஆகுதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த வால்யூமைசர், அண்ட் நான் ஹீட் ரெசிஸ்டன்ட் வச்சுருக்கேன், அண்ட் அது போக நம்மளோட வால்யூமைசிங் மூஸ் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுறது இன்னும் பெட்டர். நிறைய பேர் ஹேரில் ஹேரை வெட் பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி வந்து ஒரு 50% வெட்டாக இருக்கிற ஹேரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 60-70% வெட்டாக இருக்கிற ஹேரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு ரொம்பவே ஃப்ரிஸியான ஹேர், பட் இத்தனை நாளாக நான் வந்து அதை கண்டுக்கல. எங்கே வெளியில் போனாலும் கூட எப்பயாச்சும் லைக் இயர்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என் ஹேருக்கு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஷாம்பு சேஞ்ச் பண்ண மாட்டேன், கண்டிஷனர் சேஞ்ச் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஹேரில் நான் ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கம்மி. பட் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, அண்ட் என் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்பவே ஃப்ரிஸியாக இருக்கும். மற்ற டாப் நாட் போடுறது, போனிடெயில் போடும் போதெல்லாம் ஓகே, பட் ஃப்ரீ ஹேர் வந்து விடவே முடியாது என்னோட ஹேர் வெஸ்ட்டு. என்னோட ஹேரோட ஃபோட்டோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு வெளியிலலாம் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு கடகடன் ரெடியாக முடியாது என் முடிய வெஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணது தான் இந்த ப்ராடக்ட். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அரவுண்ட் $50, $50+ இங்கே. பட் அடிக்கடி இது வந்து சேல் போடுவாங்க. அந்த சேல் போடும்போதெல்லாம் நான் வாங்கலை, விட்டுட்டேன். நம்மளுக்கு எதுக்கு இது இப்போது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹேர் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே ஓகே இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் தேடி பார்த்தபோது எந்த சேலுமே இல்லை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா ஒருத்தவங்க சேல் போட்டிருந்தாங்க, நியூ இன் பாக்ஸ் ஓப்பனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது $25 சேல் போட்டிருந்தாங்க. அதுவே வந்து ஹாஃப் தி அமௌண்ட், ஆக்சுவல் ப்ரைஸோட ஹாஃப் தி அமௌண்ட் தான் இது. நான் அவங்கள்ட்ட வந்து $20 தரீங்களா அப்படின்னு கேட்டேன், அவங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ $20 வந்துட்டு இது பயங்கர ஒர்த், அந்த ப்ரைஸ்க்கு இது கிடைக்கவே கிடைக்காது. இது ரொம்பவே ஒரு டாப் ரிவ்யூ இருக்கிற ப்ராடக்ட். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கும்போதே நம்ம இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பேசலாம். நான் ஆல்ரெடி என்னோட ஹேர் வந்துட்டு சிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50% ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டு ட்ரை ஆகிருக்கேன் ஹேர். இப்போ நான் வந்துட்டு இந்த மூஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு லாரியால் பூஸ்டட் வால்யூம் இன்ஜெக்ட் மூஸ் ப்ளோ ட்ரைக்காக. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணும்போது கூட நான் ஹேர் ஸ்ப்ரே அடிக்க மாட்டேன். அதனால என்னோடய ஹேர் ஸ்டைல் சீக்கிரம் கலைஞ்சிரும், தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது என் அம்மா சொல்லி கொடுத்தது, யூஸ் பண்ணாத முடி கொட்டும்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது. ஸோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போல்லாம் தான் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்போ எடுத்த அளவே வந்து போதுமானதாக இருக்கும். என்னோடது வந்து கொஞ்சம் லாங் ஹேரு, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேர்னால் நீங்கள் இன்னும் கூட கம்மியாகவே எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம கொஞ்சம் சிக்க எடுத்துக்கலாம். நான் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன் அடுத்து, அதுவும் லோரியலோடது தான். ஏன் ஹீட் ரெசிஸ்டன்ட் அடிக்கிற, ப்ளோ ட்ரை தானே பண்ணுறப்பனா ப்ளோ ட்ரை அதுவும் செம ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஹீட் ரெசிஸ்டன்ட் அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இது பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துட்டு இதை ஃப்ரண்ட்ல இருக்கிறத வந்து பின் பண்ணிட போகிறேன். நம்ம பின்னாடி இருக்கிறத முடிச்சிடலாம். பின்னாடி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு மூணு செட்டிங்ஸ் இருக்குது, கூல், லோ,
ஹை ஹை வந்துட்டு செம ஹாட்டாக இருக்கும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர்லியாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அதுவுமே அவங்க லோ அண்ட் ஹை கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லைனா உங்கள் ஹேர் தான் டேமேஜ் ஆகும். நான் இப்போ வந்து கூல் அண்ட் லோ வந்துட்டு மாற்றி மாற்றி நான் எனக்கு பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்ட்டிஷன் எடுத்து வச்சதுலேயே நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ கூல் தான் போட்டேன், அடுத்து வந்து நான் லோ போட போகிறேன். லோ ஹீட்டில் வந்து வச்சு நான் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது ஆன் பண்ணால் உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. ஸோ நான் ஆன் பண்ணாமல் இதை வந்துட்டு எப்படி எந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணால் பெட்டர்னு நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு இப்படி கீழே விட்டுட்டு இப்படி இப்படி ரோல் பண்ணி இப்படி இந்த ஒரு கர்வ் ஷேப்பில் விட்டோன்னா அது வந்துட்டு அந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பவுன்சியாக காட்டும் நம்மளுக்கு. ஸோ நான் இப்போ லோ ஹீட் வச்சுருக்கேன். லோ ஹீட் வச்சுட்டு சி லோ ஹீட்டே வந்துட்டு போதுமானதாக இருந்தது. இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபைன் ஹேராக இருக்குது அப்படின்னா கூல்லே பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ஃபைனாக ஹேராக இருந்துச்சுன்னா இந்த ஹை ஹீட் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேர் செம்மையாக டேமேஜ் ஆகிடும். ரொம்ப ஃபைன் ஹேர் இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். கேர்லி ஹேர் இருக்கிறவங்க ஹை அண்ட் லோ ஹை அண்ட் லோ மாற்றி மாற்றி பண்ணுங்கள். அண்ட் நார்மல் வேவி ஹேர் என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோ அண்ட் கூல் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும். கூல் வந்துட்டு ஜில்லுன்னு வருமா காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூலுமே கொஞ்சம் வார்மாக தான் வரும், ரொம்ப சில்லுன்னு இருக்காது. வார்ம்லேயுமே ரொம்ப வார்ம் லுக் வார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்மில் தான் வருது. ஸோ கூல்னு வச்சா எப்படி தலை காயும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் இது. நான் குயிக்காக இந்த பார்ட்டிஷன்லாம் பண்ணிட்டு இந்த அப்பர் பார்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மற்றதெல்லாம் நான் ஸ்பீடாக உங்களுக்கு குயிக்காக முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டாலும் என் தலை ட்ரை ஆகிடும். இப்படி லைக் கர்வா டுவர்ட்ஸ் தி ஃபேஸ் இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் ஆக்சுவலி ஆன் பண்ணல, ஆன் பண்ணது உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்காதுன்ட்டு. ஓகே, தெரியுதா எவ்வளோ பவுன்சியாக இருக்குன்ட்டு. நான் இன்னும் சீவல் ஆக்சுவலி.
அந்த நம்ம இப்படி இந்த ஃப்ரண்ட்ல அந்த பார்ட்டிஷன் எடுத்து இப்படி உள்ள விட்டு இப்படி ரோல் பண்ணி எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த பவுன்சினஸ் கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னர் எதுவும் யூஸ் பண்ணல. நீங்கள் கேட்கலாம் இதை முடி ஸ்ட்ரைட் தான் பண்ணியிருக்கு பெருசாக வால்யூமாக காட்டல அப்படின்னா டெஃபினட்டாக இது வால்யூமாக எனக்கு காட்டுது. முடிச்சாச்சு. நீங்களே பாத்தீங்க என்னோட ஹேர் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அண்ட் நேச்சுரல் ஸ்ட்ரைட்டா இருக்குன்ட்டு. இந்த ப்ளோ ட்ரையோட மெயின் ஒர்க்கே அதுதான், நேச்சுரல் ஸ்ட்ரைட் லுக் கொடுக்கும் அண்ட் வால்யூமைஸ்டா காட்டும். ஸ்ட்ரைட்னிங்கை விட இது ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி பார்ட்டிஷனா எடுத்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணும். இது அப்படி இல்லை, ஹேர் வெட்டா இருக்கும் போதே நம்ம இதை ஜஸ்ட் ஒரு பெரிய பார்ட்டிஷன் எடுத்து கோம் பண்ணிட்டு இருந்தோம்னா போதும், நம்மளுக்கு ஹேர் ப்ளோ ட்ரையும் ஆகுது, வால்யூமைஸ்டா காட்டுது அண்ட் அட் தி சேம் டைம் நேச்சுரல் ஸ்மூத்ன்ற லுக்காகவும் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இந்த இதுக்கு. இன்னொரு இதை கூட மைனஸ் பார்க்கணும்னா ஹேர் ஃபால். கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டும் ஹேர் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக ஹேர் ஃபால் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். இது நம்ம அக்கேஷனல் டெய்லி யூஸ் பண்ணாமல் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஃபைன். எப்பயுமே ஹேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் டிவைசஸ் ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போகிறோம், ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்கிற போது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சேஃப் தான். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதோட இன்னொரு மைனஸ் என்னன்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது ஸ்டார்டிங் ஓகே, டுவோர்ட்ஸ் தி எண்டு வந்து கையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது ரொம்பவே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுதான் நான் சொல்வேன். அண்ட் இதோட இன்னொரு மைனஸ் இன்னொரு ப்ளஸ் என்ன நான் சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மைன்யூட்டான ப்ரஷஸ் இருக்கும். அந்த ப்ரஷஸ் எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கும் வேவி ஹேர், அந்த கேர்லி டு வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அது இன்னுமே நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் லுக் கொடுக்கறது வந்து அந்த ப்ரஷ் தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெவ்லான் நல்ல ப்ராடக்ட், அட் தி சேம் டைம் டைசன் மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு நான் வாங்கின ப்ரைஸ் ஒரு $25 அதோட ஜாபை கரெக்டாக பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக வாங்கலாம். அண்ட் நம்மளோட இந்தியன் மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கும் இந்தியன் ஹேருக்கும் நம்மளுக்கு சூட் ஆகுமான்னு நிறையா ப்ராடக்ட் யோசிச்சுட்டு நம்ம வாங்காமல் விட்டுருவோம். சவுத் இண்டியன்ஸ்க்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேவி அண்ட் கேர்லி ஹேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்போம். நான் வந்துட்டு வேவி டு கேர்லி ஹேர் தான் நான். ஸோ எனக்கு இது நல்லாவே சூட் ஆகுது. இன்றைக்கை விட எனக்கு எப்பயுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னோடய ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஹேர் வெட்டாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இதுக்கு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching Lazy Bone Vlogs. Bye-bye.